ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது உலகம் முழுவதும் கொரோனாவின் பீதி அதிகரித்திருப்பதன் காரணத்தினால இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியும் இந்தியாவில் நடக்க இருக்கும் IPL தொடர் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலியாவில் அக்டோபர் மாதம் நடைபெற இருந்த 21 போட்டிக்கான உலகக்கோப்பையும் தற்போது தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சீனாவில் இருந்து தற்போது உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய கொரோனா நோய் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உலகம் முழுக்க 8000க்கும் அதிகமான பொதுமக்கள் பழிவாங்கி இருக்கு. இதன் காரணத்தினால இந்த பீதியினால் தற்போது உலகம் முழுக்க நடக்க இருந்த அனைத்து விதமான கிரிக்கெட் மற்றும் கால்பந்து என அனைத்து விதமான விளையாட்டு தொடர்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் நடக்க இருந்த மிகப்பெரிய உள்ளூர் டி20 தொடரான IPL பார்த்தீங்கன்னா, தற்போது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது நிலைமையை பார்க்கும்போதும் இந்தியாவிலும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு இன்னும் சில காலமே இருப்பதன் காரணத்தினாலே இந்தியாவில் அதற்குள்ளதாக இயல்பு நிலை திரும்புவது கடினம் அப்படின்னு தற்போது BCCI பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி IPL தொடரை இந்தியாவில் நடத்த வேண்டும் அப்படின்னா, அதற்கு முன்பாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டு வீரர்களுக்கு அவங்க இந்தியாவில் வருவதற்கு விசா கொடுக்க வேண்டும். அப்படி அவங்க விசா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களை 15 நாட்கள் தனிமைப்படுத்தி வைத்து அதன் பிறகுதான் நாம் IPL போட்டியை துவங்க முடியும். அதன் காரணத்தினால நமக்கு போதிய அவகாசம் இல்லை. அதனால நாம வந்து IPL போட்டியை ஜூன் ஜூலை ஆகிய 2 மாதங்களில் ஏதேனும் ஒரு 45 நாட்களை ஒதுக்கி நாம வந்து போட்டியை நடத்தி விடலாம் அப்படின்னு தற்போது BCCI முடிவு எடுக்கலாமா, இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாமா அப்படின்னு அவங்களுடைய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதே போல அக்டோபர் 24ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையும் நடக்க இருப்பதன் காரணத்தினால நாம வந்து IPL தொடரை வைத்து ICCயின் தலைமையிடம் பேசி 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை ஒரு மாதம் தள்ளி வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் அப்படின்னு தற்போது BCCI முயற்சி செஞ்சிருக்காங்களாம். BCCI இந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உலகில் மிகப்பெரிய உள்ளூர் டி20 தொடரான IPL தொடர் நடக்கல அப்படின்னா இதன் மூலமா BCCIக்கு இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். அதனை காரணம் காட்டிதான் தற்போது ICCயின் தலைமையிடம் பேசி 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை அவங்க தள்ளி வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் ICCI பார்த்தீங்கன்னா தற்போது திட்டமிட்டபடி அக்டோபர் 24ஆம் தேதி 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. BCCI ICCயிடம் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்குள்ளதாகவே தற்போது ICCI இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் தற்போது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இது தொடர்பாக ICCயிடம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை அதற்குள்ளதாகவே இந்தியாவில் கொரோனாவின் தாக்குதல் முழுமையாக குறைந்து ஏப்ரல் மாதம் IPL போட்டி நடத்தப்படுகிறதா, அப்படி இல்லை என்றால் அது தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற விஷயம் பொறுத்திருந்தால் தான் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.